எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். அப்பமில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு அருமையான டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்பம் ரெசிபியை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது கார அப்பம். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் கூட இது செய்யலாம். ஸோ வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கார அப்பம் பண்ணுறதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் சில இன்க்ரீடியன்ஸை சேர்த்து ஊற வைக்க போகிறேன். ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அடுத்து 75 கிராம் தோரம் பருப்பு போடுங்க. நெக்ஸ்ட் 50 கிராம் உளுந்து சேருங்க. நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வைங்க. அரிசியும் பருப்பும் 2 மணி நேரம் ஊறிடுச்சு. அடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். ரெண்டு தடவை அரைச்சிக்கோங்க. அரையறதுக்கு அரிசி பருப்பு ஊற வச்ச தண்ணியை ஊற்றுறேன். நல்லா பேஸ்டாக அரைங்க. பாருங்க, இந்த அளவுக்கு பேஸ்டாக அரைக்கணும். அடுத்து சில இன்க்ரீடியன்ஸை சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கு 3 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம், 5 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் போடுறேன். 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா கோர்ஸாக அரைங்க. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரித்ததும் 10 சின்ன வெங்காயம் மெலிசாக கட் பண்ணது போடுங்க. 1 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை பொடியை நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக முந்திரி பருப்பு நறுக்கினது சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தாங்க. வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாற ஆரம்பித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. வதக்கின வெங்காயத்தை மாவில் சேர்த்துருங்க. அரைச்ச தேங்காவையும் மாவில் சேர்த்துருங்க. அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன குழி கரண்டி மாவு எடுத்து மெதுவாக எண்ணெயில் ஊற்றுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து பொன்னிறமானதும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வேக விடணும். வெந்த பிறகு எண்ணெயிலிருந்து எடுத்துட்டு சூட சர்வ் பண்ணுங்க. அருமையான கார அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக வரும். இதை செஞ்ச உடனே சூடாக கொஞ்சம் சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.